இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்மைப்பென் தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய நாளிலும் அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் பாடத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஜபத்தை ஏறெடுப்போம் மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த நாளின் மாலை பொழுதிலே உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் ஒன்று கூடும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருப்பை பாராட்டின தெய்வ நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு சகோதர சூரியர்கள் ஒவ்வொரு பேருக்காக நேரத்தில் வருகிறோம் விசேஷமாக இந்த நாளிலே உம்முடைய தாசன் மூலமாக இருக்கக்கூடியதான விளையேறப்பட்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்கக்கூடிய பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட தேவரித்தாமே எங்களுக்கு கிருபை செய்யும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்கு தத்துவத்துக்கு இணங்க எங்களுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்த மண்டாடுகிறோம் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருவை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ரச்சகராக இயேசு கிறிஸ்தன் மூலமாக இந்த மண்டாட்டுக்களை நாங்கள் பணிவோடு இருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கடந்த வாரம் திரித்துவம் பாகம் இரண்டு என்கிற தலைப்பின் கீழே கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து மூன்றாவது பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்களை கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்ளும்படியாக அவரை அன்புடன் அழைக்கின்றோம் இப்போ ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம போக்கஸ் பண்ணும்போது போது அப்ப அவங்க கேட்கிற கேள்வி வரும் கடவுளே செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி இருந்தாலும் கல்லறையில் இருந்தாரா இல்லையா அப்ப அந்த ரெண்டு நாளோ அல்லது மூன்று நாளோ இந்த உலகத்தை யார் பார்த்துக்கிட்டது இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போய் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கலாம் ஆண்டவரு நீங்க ஒருத்தரா இதை படித்த சகோதரில் என்ன கேள்வி கேட்டாங்க அவர் அவர் தான் இவர் இவர் அவர் அப்படின்னா இவர்தான் தான் பிதா இவர் தான் அப்ப பிதா வந்து பரலோகத்தில் இப்போ வந்து கீழே வந்துட்டா அப்ப ஒரு பிதா தானே தன்னுடைய பரிசு தாவிய தன்னுடைய மகன் மேலே புறாவை போல இருக்கிறார் இந்த பிதா குமாரனாவது ரெண்டு பேர் ஒருத்தரா இல்ல வேற வேறையா என்பதை குறித்து இப்ப நம்ம திருத்துவம் சப்ஜெக்டுடைய மூன்றாவது பாகத்துக்குள்ள போலாம் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த தொடர்ச்சியான வேதாகம வெளிச்சங்கள் என்கிற ஒரு தலைப்பில் கொண்டிருக்கிற இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்ற ஒரு விசுவாசத்தோடு அன்புக்குரிய சகோதர சோர்களே நாங்கள் உங்களிடத்தில் மறுபடியும் நன்றி சொல்கிறோம் அதே சமயத்தில் கடந்த ரெண்டு வாரங்களாக திரித்துவம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் போன க்ளாஸுக்கு முந்தின கிளாஸில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதாவது குழந்தையாக மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வந்து காரியங்களை கவனிப்பதற்கு முன்பாக ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் புரியுதுங்களா அப்போ ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்திருக்கார் இல்லையா அப்பறம் நம்ம பார்த்துருக்கார் யாக்கோபு இவங்களை எல்லாம் போய் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் ஆனால் என்ன ஒரு சில இடங்களில் ஒரு மனிதனாக கூட ஒரு மனித உருவத்தில் அவர் போயிருக்கார் ஏன்னா ஆப்ரகாம் கிட்டே போகும்போது அங்கே சாப்பிட்டுட்டு போனதாக நம்ம வசனமெல்லாம் படிக்கணும் இல்லையா ஓகே இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே கடந்த கிளாஸில் பார்த்ததை மறுபடியும் மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு மனிதனாக வருவதற்கு முன்னாலே அன்புக்குரிய சகோதர சோழில் கவனிக்கலாம் பழைய பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே பூமியில் தான் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்திருக்கிறார் அதனால் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சரியா அதுக்கப்புறம் புதிய பாட்டின் காலம் வரும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதனாக பிறந்து அவருடைய காரியங்களை கவனிச்சிட்டார் அப்போ நம்ம என்ன முடித்தோம் பழைய பாட்லேயும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்தார் புதிய பாட்லேயும் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிற போது பரலோகத்தில் இருந்தது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினோட முடித்தோம் நாமருங்களா ஓகே ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் வெளியில் யாருமே சொல்கிறதில்ல அது என்ன ஒரு கன்ஃபியூஷன் சொல்லி கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சோழன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருத்தரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவ சகோதர சவர்கள் அதிகமாக விசுவாசிக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரியுது இல்லை ஏசு கிறிஸ்து தான் பிதா அவர் தான் குமாரன் அவர் தான் பரிசுத்தாவியானவர் அப்படின்னு ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பார் இல்லை பிதா தான் குமாரன் ஆவியானவர்னு தனியாக இருக்கிறாரு அந்த குழப்பங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும் ஒரு தெளிவடையணும் தான் கடந்த கிளாஸில் பரிசுத்தாவி என்கிற ஒரு சப்ஜெக்டை பார்த்தோம் இல்லையா அதில் அவர் தெல்ல தெளிவாக நம்ம வசனங்களோடு தான் பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சௌர்களே வசனங்களோடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ பரிசுத்தாவி என்பது ஒரு ஆள் அல்ல அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை இல்லையா தேவனுடைய வல்லமை பவர் அது எல்லார் மேலும் இறங்கும் ஒருத்தர் மேலே மட்டும் இல்லை எல்லார் மேலே இறங்கும் ஒரு மனுஷனாக இருந்தால் இன்னொருத்தர் மேலே இறங்குறக்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம பரிசுத்தாவியை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம் பரிசுத்தாவி வந்து நிறைய காரியங்கள் நம்ம க கடந்த வாரத்தில் பார்த்தோம் ஓகே சரி அப்படின்னா என்ன அந்த கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்தோம் அந்த அந்த வசனங்களை அடிப்படையில் பார்க்கும்போது குமாரன் பரிசுத்தாவி மூன்றும் ஒன்றும் அல்ல பரிசுத்தாவி என்பது தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு வல்லமே அப்படின்னா பிதா குமாரன் ரெண்டு பேராவது ஒருத்தரா என்று அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்னு சொல்லி முடித்தோம் சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பிதா குமாரனாவது ரெண்டு பேர் ஒருத்தரா இல்லை வேற வேறையா என்பதை குறித்து இப்போ நம்ம திருத்துவம் சப்ஜெக்டினுடைய மூன்றாவது பாகத்துக்குள்ளே போகலாம் சரியா ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிதா குமாரன் இருவர் இருவராவது ஒருத்தரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போது நம்மளாம் கிறிஸ்டின்ஸ் இப்போ நம்ம போய் சில இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு யார் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து சாதாரணமாக என்ன சொல்லிடுவோம் ஜீசஸ் தாங்க எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரி அந்த ஜீசஸ் குறித்து சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய விஷயங்கள் வசனங்கள் அவர் வந்தது அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய போதனை இவைகள் எல்லாம் குறித்து சொல்லும்போது அப்போது ஜீசஸ் தான் கடவுளா ஆமாம் ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மறித்தார் இல்லையா மறித்தாருன்னா இறந்து போகிறது இல்லையா உடனே அந்த சகோதரர் கேட்ட கேள்வி டைரக்டாக உங்கள்கிட்ட அந்த கேள்வி என்ன தெரியுமா கடவுளே செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கவனிங்க கடவுளே செத்துட்டாரா அப்போ கடவுளே செத்துட்டாரா அப்போ இந்த மக்களை யாருங்க பார்க்கறது இந்த கேள்வி கேட்ட உடனே உடனடியாக எங்களால் பதில் சொல்லவே முடியல அப்போதான் யோசனை பண்ணும் ஆமாம் கடவுள் என்பவர் யார் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் என்பவர் யார் உலக ஜனங்களை உருவாக்குகிறவர் அவங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் சர்வ அதிகாரமும் வைத்திருக்கிறவர் இல்லையா அப்படித்தானே இது இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற போது இப்போ ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போ அவங்க கேட்குற கேள்வி வரும் கடவுளே செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அந்த கேள்வியை கொஞ்சம் யோசனை பண்ணுமா இல்லையா நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து இறங்கி வந்தார் தெய்வமே இறங்கி வந்தது எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம் தெய்வமே இறங்கி வந்தது ஓகே பட் இருந்தால் கூட தெய்வமே செத்துப்போச்சுன்னா அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு யார் பார்க்குறது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா அப்போது கடவுள் செத்துட்டாரு கடவுளை கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு பாருங்கள் கடவுளை கல்லறையில் வச்சது யாரும் மனுஷன் அப்போ மூன்று நாட்கள் இருந்தாருன்னு சொல்லி இப்போ வந்து வசனம் படிக்கிறோம் அதுக்குரிய விளக்கம் நமக்கு பின்னாடி பார்க்கலாம் மூன்று நாள் இருந்தாரா ரெண்டு நாள் இருந்தாரா எப்படி இருந்தாலும் கல்லறையில் இருந்தாரா இல்லையா அப்போ அந்த ரெண்டு நாளோ அல்லது மூன்று நாளோ இந்த உலகத்தை யார் பார்த்துக்கிட்டது கவனிக்கிறீங்களா இல்லையா அவர் கல்லறையில் இருந்த அந்த ரெண்டு நாளோ அந்த மூன்று நாளோ இந்த உலகத்தினுடைய அஃபயர்ஸ் அவனின்றி ஒரு அணுவும் அசையாத சொல்கிறோம் அப்போது கடவுளே இல்லாமல் கடவுளே செத்து போய் கடறையில் இருக்காரு அப்போ இந்த உலக ஜனங்களை யார் பார்த்துக்கிட்டது இது ரெண்டாவது கேள்வி மூணாவது இன்னொரு கேள்வி கேட்டார் சரி கடவுள் வந்து மரியம்மா வயிற்றில் பத்து மாதம் என்ன ஆகிட்டார் உள்ளுக்குள்ளே போயிட்டார் அதாவது வயிற்றுக்குள்ளிருக்கார் அப்போ அந்த பத்து மாதம் இந்த உலகத்தை யார் கவனிச்சுக்கிட்டது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் பதில் சொல்லணும் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம் தெரியுங்களா அதாவது ஒரு சிலர் இதைய குறித்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்கிறவங்க இல்லை இந்த விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்துகிறதே அதுக்காக தான் அன்புக்குரிய சகோதர சவொழி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் வணங்கக்கூடிய கடவுளை பற்றின தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும் இல்லையா அதை பற்றி சொல்கிறதுக்குரிய தெளிவான நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்போது நாம் எந்த கடவுளை வணங்குறோம் அப்படின்னுங்கிற போது இப்போ நம்ம அதை குறித்து ஒரு தெளிவாக சொல்லணும் இல்லையா இப்போ அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு கேள்வி கடவுள் செத்துட்டாரா கடவுள் செத்துட்டா மனுஷனை யார் பார்த்துக்கிறது சரி இது ஒரு கேள்வி இது ஒரு இது மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கிறார் சிலுவையில் நின்றுட்டு தான் மறிக்கிறதுக்கு முன்னால் பாருங்கள் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என்ன பொருள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இப்போ தான் கடவுள் தான் தேவன் இப்போ இவர் வந்து சிலுவை நின்றுட்டு யாரையும் பார்த்து என் தேவனே கூப்பிடுறாரு அப்ப அவரு யாருன்னு கேட்டாங்க இப்போ இவர் சிலுவையில் நின்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூப்பிட்றாரு அப்ப என் தேவனே அப்ப இவருக்கு மேல ஒரு தேவன் யாராவது இருக்காங்களா இல்லையா அவரை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்கிறாரே அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இவருதான் தேவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லது கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கடவுளை நினைக்கக்கூடிய கடவுளே இப்போ இன்னொருத்தரை என்ன சொல்றார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார் அப்ப அது யாரு அங்க எங்கேயோ இருக்கிறார் போல் இருக்கு இவருக்கு ஒரு தேவன் இருக்கார் போல் அன்புக்குரிய சகோதர உள்ள இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேர் கேட்கறதில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்ம பல சந்தர்ப்பங்களில் பைபிளே படிக்கிறதில்ல சோம்பேறிகள் ஆகிட்டோம் பாருங்கள் செல்ஃபோன் வச்சுட்டே தெரிஞ்சுட்டுக்கிறோம் அதிகமாக யாருமே பைபிள் வசனத்தை கவனிக்கிறது இல்லை அப்புறம் மற்ற இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த வேதம் இருக்கு பாருங்க இந்த பைபிளை இன்றைக்கு நம்மளை தவிர மற்ற ரிலீஜன் இருக்கிற சகோதர சருள் அதிகமாக படிக்கிறாங்க தெரியுங்களா இன்னைக்கு பெரிய பெரிய பேச்சாளர்களெல்லாம் நமக்கு தெரியாத வசனங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க பாருங்கள் இன்டீரியராக இருக்கிற வசனம் ஒருத்தர் பேசுகிறார் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தாவீது கொன்றது பத்தாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் ரொம்ப இன்டீரியராக இருக்கிற வசனங்கள் ஆனால் அவங்க எல்லாம் படிக்கிறாங்க பரவாயில் அப்போ அவங்கெல்லாம் படிக்கும்போது இப்போ நம்ம வந்து அதுக்கு மீறி நல்லா படித்து அப்டேட் ஆகிருக்கணும் பைபிளில் அப்படியே இருந்துட்டுருக்குறோம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா நோகாமல் நோம்பி கும்பிட்றதுன்னு அந்த மாதிரி ஆகிட்டோம் இல்லையா அப்படியே வார வாரம் ஆனால் கோயிலுக்கு போகிறது வர்றது பாட்டு பாடுறது ஒரு ஜெபம் பண்ணுறது அப்படியே ஒரு காணிக்கையை தூக்கி கடைசிட்டு வந்துட வேண்டியது அவ்வளோதான் இதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்துட்டுருக்கு அன்புக்குரிய சகோதர சோழன் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு மகாப்பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம கொஞ்ச நாளில் போயிடுவோம் அதற்கு முன்பாகவே விழிப்புணர்வு அடைந்து விடுங்கள் நல்லா தெரிஞ்சுங்க பைபிள் வசனத்தை நல்லா கவனிங்க அப்படி என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம விடையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா இப்படி ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் இப்போ நம்ம கண்டுபிடித்த சொல்லணும் இப்போ ஒன்றும் நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை ஒரு விஷயம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அவர் தான் அவர் தான் நமக்கு வழி சத்தியம் ஜீவன் அப்போது ஆண்டவர் ஏசு கிறிஸ்துக்கிட்ட போனாலே அவர் கிளியராக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வசனங்களின் மூலம் நமக்கு அதை கிளியர் பண்ணுவார் இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போய் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் ஒருத்தராக ரெண்டு பேரா அல்லது நீங்கள் தான் பிதாவா நீங்கள் தான் குமாரனா அல்லது நீங்கள் தான் பரிசு ஆவியானவரா இது இந்த நிறைய குழப்பம் மாதிரி இங்கே இருக்குது அதனால் இதை குறித்து ஒரு தெளிவை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவர் வந்து நமக்கு புரியறதுக்காகவே நிறைய வசனம் பேசியிருக்கார் ஆனால் அந்த வசனம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்மெல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் அதை கருத்தோடு படிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்து யாரும் என்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா அது ஒரு ஜென்ரலான ஒரு தாட்டு அதை அதை அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே அப்படியே படிச்சுட்டு போயிடும் அப்படி இல்லை இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா மற்றவர்களாக இல்லா பரவர் கிறிஸ்தவர்களாகி நம்ம இதை வந்து கட்டாயமாக இதில் ஒரு நாலேஜ் நமக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஏமாந்து போயிடுவோம் அதனால் இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் தான் பிதாவா நீங்கள் தான் குமாரனா நீங்கள் தான் பரலோகத்தில் இருந்துட்டு இருந்தீங்க அப்புறம் பூமிக்கு நீங்கள் வந்து குமாரனா வந்துட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இதை இதை படித்த சகோதரிலேயே என்ன கேள்வி கேட்டாங்க அவர் அவர் தான் இவர் இவர் தான் அவர் அப்படின்னா இவர் தான் பிதா இவர் தான் குமாரனா அப்போ பிதா வந்து பரலோகத்தில் இருக்கார் இப்போ வந்து கீழே வந்துட்டா அப்போ அவர் தானே இல்லையா பரலோகத்தில் பிதாவாக இருக்கார் கீழே வந்துட்டா அப்போ ஒரு பிதாதான் அவர் எப்படி குமாரன் ஆக முடியும் அப்போ குமாரனா யாருக்கு குமாரன் யோசேப்புக்கு மகனா இல்லையே தேவ குமாரனால பைபிள் சொல்லியிருக்கு அப்போது யாருக்கு அவர் மகனா இருக்காரு அவருக்கு ஒரு மகனா இது எப்படிங்க இது வந்து சரியான ஒரு கொள்கையாக இருக்காதே அவருக்கே அவர் மகனாக இருக்கிறக்கு வாய்ப்பில்லை இல்லையா ஒன்றா மகனாக இருக்கணும் இல்லைன்னா அப்பாவாக இருக்கணும் இல்லையா இப்போ பிதாவாக அவர் பிதாவாக இருந்தால் சில பேர் எப்படி தான் குழப்புறோம் எப்படின்னா அவர் பிதாவாக இருந்தால் இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் குமாரன் ஆகிட்டார் அது என்ன குமாரனானது அவரும் பிதாவாகவே இருந்து வந்துட்டு போயிட வேண்டியதானே இல்லையா அப்போ அன்புக்குரிய சகோர் இதுக்கெல்லாம் தான் நமக்கு விடையை கண்டுபிடிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அத்தனை பேரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சுங்களா நமக்கு கடவுள் யாருன்னே தெரியாமல் நம்ம இருந்துட்டு இருந்தோமே எப்படி சரி இப்போ ஆண்டவர்கிட்ட போகலாம் ஆண்டவர் ஆண்டவரே இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை நேராக மற்ற சுவிசேஷத்துக்குள்ளே வழி நடத்த போகிறார் அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷத்துக்குள்ளே வழி நடத்த போகிறார் அப்படியே போலாம் வாங்க மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் ஒரு நாள் அவருடைய சீசர்கள் கூட போயிட்டுருக்காங்க அப்போ வழக்கம் போல தன்னுடைய சீசரோடு போயிட்ருக்கார் அப்போ பாருங்கள் இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி கேட்குறார் ஒரு பாருங்கள் ஒரு ஜனரஞ்சகமான கொஸ்டின்ஸ் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அந்த அந்த கொஸ்டின் எப்படி தெரியல ஆமாம் இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருக்கா மாறி என்னை யார்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப ஆண்டவர்களுக்கு அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க அதிகாரம் பதினாலு அவசரம் அதற்கு அவர்கள் சிலர் உண்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் பாருங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிலர் உண்மை யோமான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியான் சிலர் இரேமியா இதுக்கே ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும் ஏன் வந்து இரேமியான்னு சொன்னாங்க ஏன் வந்து எலியான்னு சொன்னாங்க ஏன் யோவான் ஸ்நாயகன்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு ஒரு ஏதோ ஒரு மூகாந்திரம் வேணும் இல்லையா ஒரு மூகாந்திரம் மட்டும் இன்றைக்கி அது ஜஸ்ட்டு பார்க்கலாம் மல்கியான் தீர்க்கு தரிசி கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை சொல்லி எச்சரிக்கும் போது கடைசி எப்படி முடிக்கிறார்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கு தரிசி அனுப்புகிறேன் அவன் வந்து பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளா பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி வசனம் மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் முடியும் பாருமா அதுக்கப்புறம் நானூறு வருஷம் பெரிய கேப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானூறு வருஷம் கழிச்சு தான் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வரார் அதில் அந்த நானூறு வருஷ கேப்பில் அது தனி இன்னொரு நாள் நம்ம சப்ஜெக்டை பார்க்க போகிறோம் பிட்வீன் த டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ரெண்டு அதாவது பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் நடுவில் அந்த நானூறு வருஷங்கள் இந்த பூமியில் என்ன நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிசெயர் சதிசெயர்னெல்லாம் அண்ட இயேசு ஏசு கிறிஸ்து காலத்தில் அவங்க டெவலப்பான வருஷங்கள் தான் அதெல்லாம் அது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க அவங்க வந்து படிச்சுருக்கிறாங்க பழைய கால தீர்க்க தரிசனங்கள் படிச்சுட்டு எலியா வரணும் எலியா வரணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃபேமஸாக வந்துட்டால் இப்போ வந்து உடனே எளியா இவர் எலியா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனால தான் சொன்னாங்க நீ சிலர் எளியா என்றும் சிலர் இளையம்யான்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் மற்ற பதினாறு பதினஞ்சில் அப்பொழுது அவர் சரி மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும் நீங்க என்ன யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் ஏன் அந்த மாதிரி சொன்னார் யோசனை பின்னாடி வாங்க சின்னதுலேருந்தே எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு என் பின்னாடி வாங்கன்னு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒன்றா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இப்படி இல்லையா அப்போ இப்போ கன்ஃபார்ம் பண்றார் தான் யார் அப்படிங்கறத சீசர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்ப கேட்கிறார் என்ன யாருன்னு சொல்றீங்க இப்போ நம்மளை பார்த்து ஏசு கிறிஸ்து கேட்டால் இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் ஒரு உங்ககிட்ட போய் திடீர்னு ஆண்டவர் என்ன யாருன்னு சொல்லப்பான் ஆண்டவரே நீங்கள் தாங்க கடவுள் நீங்கள் தாங்க எல்லாத்தையும் படித்தவர் நீங்கள் தாங்க எல்லாமே அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ தானே சீசர்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் பாருங்கள் பல சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் தப்பு தப்பாக பேசி ஆண்டவர்கிட்ட நல்லா திட்டு வாங்குவார் ஒரு சீசன் பேதுரு சென்சிட்டிவான ஒரு சீசன் அவர் சொல்றார் ஒரு பதில் சீமோன் பேதுரு பிரதித்தரமாக ஆண்டவரை பார்த்து சொல்ற நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து நல்ல வாசிங்க நீர் ஜீவனுள்ள தேவன் சொல்லல நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு சொன்னார்

அதுக்கு சொன்ன பதில் தாங்க ரொம்ப முக்கியம் வாசிக்கலாம் மத்தை பதினாறு பதினேழு இயேசு நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் எப்படி சொல்ற நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பாருங்க மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தின கவனிங்க அன்புக்குரிய சகோதர சோழலை நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கார் சுத்தில ஸ் நான் யாருன்னு கேட்டார் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலப்பா பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கார் இவர் என்ன சொல்றார் பரலோகத்தில் என் பிதா இருக்காருன்னு சொல்றார் புரிஞ்சுங்களா இப்ப எத்தனை பேர் சொல்லுமா ரெண்டு பேரா ஒருத்தரா ரெண்டு பேர் நாமத்தில் வச்சுங்க இயேசு கிறிஸ்து இங்கே நின்றுட்டு சொல்றார் பரலோகத்துல என் பிதா இருக்கார் அவர் தான் நான் யாரும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கார் தெளிவா பேதுரு நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி போகணும் இந்த சப்ஜெக்ட் எப்படி அணுகணும்னா இப்போ நீங்கள் வந்து அன்பக்கூடிய சகோதர சூழல் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க பிதா குமாரன் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அல்லது பரிசு மூவரும் ஒருத்தர் தான் அதே மைண்ட்லேயே நீங்கள் வாங்க இயேசு கிறிஸ்து தான் பிதா இயேசு கிறிஸ்து தான் குமாரன் அவர் தான் கடவுள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய வசனங்களை நல்லா மெடிடேட் பண்ணிங்கனாலே நீங்களே ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா இப்போ நீ அதே மைண்டுக்குள்ளே வாங்க இவர் தான் பிதா ஏசு கிறிஸ்து தான் பிதா இப்போ அவர் பிதாவாக இருந்திருந்தால் இந்த வசனங்களை சொல்லுவாரா பாருங்கள் என்ன சொல்றாரு பாருங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறு ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் அருள் செய்திருக்கிறாரா பாருங்கள் பிதா தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல இப்போ ஆண்டவர் சொன்ன வசனம் தான் குமாரனும் குமாரனுங்கிறது யார் இவர் தான் அப்போ தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்காரா அப்போ இவரே பிதாவாக இருந்தால் இவர் எதுக்கு இன்னும் இவர் அருள் செய்யணும் இல்லையா அப்போ இவருடைய பிதா எப்படி இருக்காரா தமிழ் தாமே ஜீவனுடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பெரிய விளக்கம் இருக்குது புரிதுனா தமிழ் தாமை ஜீவனுடையவர்னா அவர் எப்பொழுதுமே ஜீவித்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம் அவருக்குள்ளேயே ஜீவன் இருக்கு அவருக்கு மரணம் இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன இருக்கார் மரிச்சிருக்கார் அதனால தான் அந்த பிதா தன்னுடைய குமாரனுக்கு தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறதுக்கு அருள் செய்கிறார் அதனால தான் ஏசு கிறிஸ்து மறித்த இனி அவர் மறிப்பதில்லை படிச்சிருக்கமா இல்லையா கான்செப்ட் படிச்சிருக்கிறோம் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பிதா அவருடைய அப்பா என்ன பண்ணியிருக்காங்க தம் தன்னை போலவே தம்மில் தாமில் ஜீவனுடைய அருள் செய்திருக்கிறார் அடுத்தது இவர் தான் பிதாவாக இருந்தால் இவருக்கு எல்லாம் அதிகாரம் உண்டு யார் இவரை கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க யோவான் ஐந்து முப்பதில் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை அப்போ இவரே பிதாவாக இருந்தார் அப்படி சொல்லுவாரா பாருங்க அப்போ சொல்கிறார் நான் வந்து என் சுயமான ஒன்றும் செய்கிறதில்ல நான் கேட்கிறபடியே நியாயம் இருக்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் எனக்குன்னு சுய விருப்பம் இல்லைங்கிறார் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் அப்படி புரிதுங்களா அப்போ இவரை வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காராம் அவருக்கு என்னென்னு அவர் யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு பிதாங்கிறார் பிதான் அப்பா நம்முடைய பாச ரொம்ப கிளியர் பாருங்க நான் வந்து வந்து நான் செய்ய முடியாதுங்க நான் என்ன செய்கிறேன் யாருக்கிட்ட என் பிதா என்ன சொல்லிக் நான் செய்கிறேன் என்னை அனுப்பினார் அவர் அவர் எங்க இருக்கார் அவர் பரமத்தில் இருக்கார் அவர் தான் என்னை அனுப்பினவர் அவர் என்ன என்ன சொல்றாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது அதே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக யோகன் ஆறு இருபத்தி பார் அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே அவரை அனுப்பினவர் யார் நான் தான் அவர் சொல்கிறார் தன்னை நீங்கள் வந்து யார் இப்போ விசுவாசிக்கணும் எந்த கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர் தான் என்னை அனுப்பிச்சிருக்கார் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அது பாருங்கள் அதே இன்னொரு வசனம் பாருங்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் என் சித்தத்தின் படியல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதே நான் வானத்தில் இருந்து இறங்கி என்ன சொல்றாரு கடவுளா இருந்தா இவரே மெய்யான கடவுளா இருந்திருந்தா இப்போ இவர் எப்படி சொல்லுவார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இன்னொரு விஷயம் கவனிங்க அன்புக்குரிய சொல்றேன் எந்த இடத்திலையும் பைபிள்ல நான் தான் பிதான் தேவன் ஆண்டவர் இயேசுக்கிறது சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாது நான் தான் பிதா எங்கேயாவது சொல்லியிருக்காரா எங்கேயுமே சொல்ல நான் அந்த பிதாவுடைய மகன் சொன்னார் அப்போ பாருங்க அவர் சொல்கிறார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சோழன் அவர் அடுத்த வசனம் பாருங்கள் யோவான் ஆறு நாற்பத்தி நாலு படிச்சிட்டோம் இல்லையா இப்போ அடுத்த வசனம் பாருங்கள் ஏழு பதினாறு யோவான் ஏழு பதினாறு ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக என் உபதேசம் என்னுடையதான் இராமல் சொல்கிறார் பாருங்க என்னுடைய உபதேசமே என்னோடது இல்லைன்ட்டார் இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்டரின் நான் பேசுகிற வசனமே எனக்கு என்னுடையதில்ல பாருங்கள் என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது அப்போ என்னை ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார் அவரு தாங்க இந்த வசனமெல்லாம் அப்போது இந்த வசனமே என்னோடது இல்லைன்னு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள் என்னை அனுப்பினவரோடது அதே யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அப்போது இவரே கடவுளாக இருந்துட்டு இவர் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு பாருங்க என்னை ஒருத்தர் அனுப்பினவர் அவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட என்ன கேட்டேனோ அதுதான் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்போ ஒருத்தரா யோசனை பண்ணி பாருங்க இவர் ஆண்டவர் கிளியராக இருக்கார் தன்னுடைய கருத்தில் விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கார் என்னை ஒருத்தர் அனுப்பிச்சாருங்க அவர் தாங்க எங்கள் அப்பா அவர் சத்தியம் உள்ளவர் நான் பேசுகிறதெல்லாம் என்னோடய வார்த்தை இல்லை அவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் அவர்கிட்ட கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அடுத்த பார் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் சொல்கிறார் நான் தான் எங்க அப்பான்னு சொல்லல நல்லா புரிஞ்சுங்க என்னை அனுப்புற என்னோடு இருக்கிறார் பிதாவுக்கு எப்பொழுதும் செய்கிறபடியால் அப்போது இவர் தான் பிதா அப்படின்னு சொல்ற போது அப்ப இவருக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்னை தனியாக தான் இருக்கார் நம்ம கூட சொல்றோம் இல்லையா அப்படின்னு அவருடைய கவனம் முழுவதும் தம்முடைய குமாரன் மேலேயே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சார் ரொம்ப தெளிவாக இருக்குது தயவுசெய்து இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க என்ன சொல்கிறார் பாருங்க நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டிருக்கிறீங்க பாருங்கள் யோவான் பதினாலு இருபத்தெட்டு வாசிக்கலாம் பாருங்கள் நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் இப்போ பாருங்கள் அவர் தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஏன் நான் ஏன் தெரியுமா போகிறேன் ஏனெனில் என் பிதா பெரியவர் எவ்வளோ கிளியராக இருக்கு வசனம் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கார் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க அடுத்த வசனத்திலே யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அப்ப ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அப்ப இந்த இடத்துல தன்னுடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை அவர் என்ன சொல்றார் தெரியாது தனக்கு எஜமான ஊழியக்காரன் ஒரே ஆளா யோசனை பண்ணி பாரு தனக்கு எஜமான் அவர் தான் என்னை அனுப்பினார் இப்போ ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவர் அல்ல ரொம்ப கிளியராக சொல்றார் அப்போது என்னை விட என் பிதா பெரியவர்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர் சர யோவான் பத்து இருபத்தொம்பதுல பாருங்க அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவர்னார் புரிஞ்சுல இந்த பிதா என்னிலும் பெரியவர் மாத்திரம் அல்ல பெரியவர் புரிஞ்சுதுன்னா இது வந்து நாம தனியாக சொல்கிற வசனம் அல்ல இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாயில அழகாக சொன்ன வசனம் தன்னுடைய தகப்பனை குறித்து தன்னுடைய பிதாவை குறித்து விட்னஸ் பண்றார் எங்கள் அப்பா என்னிலும் பெரியவராக இருக்கார் எல்லாரிலும் பெரியவராக இருக்கார் இருந்து தான் நான் வந்தேன் அவர் தான் நான் கேட்டிருக்கேன் ஆனால் ஒன்று அவர் அவரையே நினச்சிட்டு இருக்கிறனால அவர் என்னை தனியாக இருக்க விட மாட்டார் அவர் என்னுடைய இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இப்போ பாருங்க இப்போ புரிஞ்சுதுலாம் இப்போது ஒருத்தராக ரெண்டு பேராக கிளீயராக ஆண்டவர் சொல்கிறார் என் பிதா ஒருத்தர் மேல் இருக்கார் நான் கேள் இருக்கேன் தான் சாவதற்கு முன்பாக கூட தன்னுடைய சீஷியர்களை கூட்டு உட்கார வச்சு என்ன சொல்கிறார் யோவான் பதினாலு இது போன சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம் பட்டு இருந்தானா வைங்க பதினாலாம் அதிகாரம் ஒன்ற வசனம் உங்கள் இருதயம் கலங்காதி இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இப்போ இவர் தான் பிதாவாருதான் என்ன சொல்லியிருக்கணும் என்ன இடத்துல விசுவாசமா இருங்கப்பா அப்படிதான சொல்லியிருக்கணும் என்ன சொல்றாரு தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க எங்கிட்டையும் விசுவாசமாக இருந்தேன் ஒருத்தராக ரெண்டு பேரா க்ளியராக இருக்கா புரியுதுங்களா அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கார் பிதா வாக்கு தேவன் அப்பா அண்டவர் ஏசு கிறிஸ்து அவருடைய திருமகன் அவருடைய ஒரே பேரான குமார் அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க என்னொருத்தர் விசுவாசமாக இதுல இன்னொரு விஷயம் பாருங்கள் அப்போ அண்டவர் உங்கள் பிதா எங்கே இருக்கார் அவர் பரலவரத்தில் இருக்கார் அவர் யாராவது பார்த்துருக்காங்களா அவர் யாரும் பார்த்ததில்லை நீங்களாவது பார்த்துருக்கீங்களா அப்ப ஏசுகிறிஸ்து எங்கிருந்து வந்தார் பிதாவாகிய இருந்து வரார் அப்போ கட்டாயமா பிதாவாகிய தேவன் யார் பார்த்துருக்கணும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பார்த்துருக்கணும் இல்லையா பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்க வசிக்கலாம் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்த இதுவும் ஆண்டவர் சொன்ன வசனம் தான் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஏசு கிறிஸ்து தான் அவரை வெளிப்படுத்துறாரா அதனால தான் பாருங்கள் அடுத்த வசனம் பாருங்கள் யோவான் ஆறு நாற்பத்தி ஆறில் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் புரியுதா அப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ பிதாவாகிய தேவனை யார் தான் பார்த்துருக்கிறதுனா அவருடைய மகன் ஏசு கிறிஸ்து தான் பார்த்துருக்கார் அதை அவரே சொல்கிறார் பாருங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் அப்போ இவரே இவரை கண்டவரா ஒரே இவர் தான் அவர் அவர் தான் இவர் தான் இவர் இவரை பார்த்துருக்காரா இது என்ன அவர் அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ பிதாவாகி தேவனை பார்த்தவர் கிறிஸ்து இல்லையா அப்போ பிதாவை இவரே தேவன் எடுத்து வந்ததுனால இவரே பிதாவை கண்டவர் அது மட்டும் இல்லை இன்னும் சில வசனங்கள் ஆண்டவர் தன்னுடைய பிதாவை குறித்து பேசுகிறா பாருங்க மார்க் பதினொன்று இருபத்தஞ்சு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாய் உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னி அவனுக்கு ஒரு பூமியில் நின்று சொல்றார் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குறை இருந்ததுன்னா முதல்ல நீங்க தேவம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதுக்கு முன்னால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்கிறாரு நீங்களும் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களை தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் இப்போ இவர் தான் பிதா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் இப்படி மன்னிக்கலைன்னா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படி தானே சொல்லியிருப்பார் ஏன்னா இவர் தான் பிதா அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் இப்படி தப்புக்கு மன்னிக்கலனா உங்களுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் அதனால் நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன சொல்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க மன்னியுங்கள் அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சோழனே கவுனிக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறார் இல்லையா ஞானஸ்தான் எடுக்கும் போது ஒரு சத்தம் வந்தது பாருங்க மத்தை மூன்று பதினேழு இதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் யார் சொல்றது இவரே சொல்றாரா இவர் தான் பிதாவா யோசனை பண்ணி பாருங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் அப்பா தன்னுடைய மகன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆரம்பிக்க போகிறார் இல்லையா தன்னுடைய பரிசு தாவிய தன்னுடைய மகன் மேலே புறாவை போல இறக்கிறார் தன்னுடைய மகனுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் தன்னுடைய பரிசு அளவில்லாமல் இறக்குறார் அவருடைய குமாரன் மேலே அப்படி இறக்குனது மட்டும் இல்லை அவரே விட்னஸ் பண்ணுற ஆரம்பார் இவர் என்னுடைய நேச குமாரன் யூ ஆர் மை பிலவுட் சன் இவர் மேலே நான் பிரியமாக இருக்கேன் மேலிருந்து சத்தம் வந்து தான் யோசனை பண்ணி அன்புக்குரிய சகோதர சகோதரே அப்படின்னா இவரு தான் அவர் தான் இவரா இல்லையா அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு அப்பா இருக்கார் அந்த அப்பா சொல்றார் இவர் என்னுடைய நேச குமாரன் ஆண்டவரே இந்த பூமியில் வந்த போது என்ன சொன்னார் தெரியுங்களா மத்திய ஏழு இருபத்தி ஒன்று நமஸ்களாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்ன சொல்றார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை கடைசியாக கடைசி காலத்தில் இப்படி தான் சொல்லுவாங்களா அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால்தான் தீர்க்கு தரிசனம் சொன்னோம் உமது நாமத்தினால்தான பிசாசுகளை தரத்தணும் உங்களுடைய நாமத்தினால்தானே அநேக அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும் அடையே பரவாயில்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி தானே சொல்லணும் அதுக்கு பதிலாக என்ன என்ன சொல்கிறார் பாரு அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்தார் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம சகோதரத்தில் சொன்னார் இவர் செய்தால் மட்டும் அற்புதம் மற்றவங்க செய்தால் அக்கிரமமானு கேட்டார் அதுக்கு அது பதில் அல்ல அவர் ஏற்கனவே என்ன சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு தாயும் சகோதரியும் பாருங்க எனக்கு சகோதரனும் அன்று இந்த பூமியில் வந்து சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்ஜியத்துக்கு போவான்னு ஒரு வசனம் அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா யாருன்னு முதல் தெரியணும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நாம் என்ன பண்ணிருக்கூடாது பைபிளை அறவுரையாக படிச்சுட்டு நீங்கள் தான் பரலோகத்தில் இந்த பிதா நீங்கள் தான் குமாரனா வந்துட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு அவருக்கு தெரியாத ஒன்று சொல்லப்படாது ஆண்டவர் கிளியராக சொல்றார் பரலோகத்தில் என் பிதா இருக்கார் அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் பரலோகத்தில் இப்போ என் பிதான் பரலோகத்தில் தான் இருக்கார் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியணும் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியாம அல்லது அவர் யாருன்னே தெரியாம நாம் இங்கே அற்புதம் செஞ்சாலும் சரி பிசாசுகளை துரத்துனாலும் சரி என்ன பண்ணினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அதான் சொல்வார் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அக்கிரம செய்தாரே என்னை விட்டு அகன்று சொல்லிடுவாராம் புரிதுங்களா இது பயங்கரமான சக்தியம் அன்புக்குரிய சகோதரர் அவருடைய இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேட்டுறாதீங்க அப்புறம் ஒரு தயவு செய்து உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது இது முதலே சொல்லிருக்கணும்னு மறந்துட்டேன் இந்த சப்ஜெக்டை தயவு செய்து நீங்கள் பைபிளை எடுத்து வச்சு உங்கள் வீடுகளில் உட்காந்து நம் சொல்லக்கூடிய வசனங்களெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் புரியுது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பைபிள் வசனம் வந்து சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க இது ஆண்டவர் ஏசுக்கிறத்துடைய வசனம் நாங்கள் கூட உங்களை ஏமாற்றிடுவோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஏமாந்துடாதீங்க சொல்கிற வசனங்கள் ஆண்டவர் ஏசுக்கிறது சொன்னதான் செக் பண்ணுங்கள் பாருங்கள் ஆண்டவர் தான் சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இப்போ மற்ற பன்னெண்டு ஐம்பதில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரிமா இருப்பாங்கன்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சோழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே என்ன சொல்லியிருக்காருனா மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதான்னார் இப்போ ஏசு கிறிஸ்துவே பூமியில் தான் இருக்காருங்க அப்போது அவர் சொல்கிறார் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே பிதா பரலோகத்தில் இருக்கார் இந்த பூமியில் யாரையும் பிதான்னு கூப்பிட்றாதீங்க அதுக்கு இங்கிலீஷில் என்னங்க ஃபாதர் இல்லையா பூமியில் யாரையும் ஃபாதர்னு கூப்பிடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது நம்ம ஏற்கனவே மூன்று அறுவடைகள் சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா ஆண்டவரே சொல்கிறார் இங்கே ஃபாதர்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே வச்சு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க ஃபாதர்னு கூப்பிட்றாங்க இல்லையா பெரிய பெரிய போதங்களே ஃபாதர்னு தான் கூப்பிட்றாங்க நமக்கு ஃபாதர் எங்கே இருக்கார் பர்ணகத்தில் இருக்கார் பைபிளாக தான் சொல்லுது பூமியில் ஒருத்தனையும் உங்கள் ஃபாதர்னு கூப்பிட்றாதீங்க அது மட்டும் இல்லை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே கடவுளாக இருந்திருந்தால் அவர் பின்னாடி நடக்க போகிற விஷயம் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆண்டவர் வந்து அந்த கடைசி அழிவுக்குரிய நாளை குறித்து பேசும்போது மார்க் பதிமூணு முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாம் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியா பாருங்க அந்த நாளையும் அந்த நாளையும் இந்த டேட் அண்ட் டைம் அது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கூட தெரியாது அதே சமயத்தில் குமாரனும் அறியார் எனக்கும் தெரியாதுங்கிறார் பாருங்க அப்போது இவரே கடவுளாக இருந்தால் கடவுள் என்கிறவர் யார் முக்காலமும் அறிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடவுளுடைய ஒரே பெரான மகன் இந்த பூமியில் வந்தபோது அவரே சொல்கிறாருங்க இது அவரே சொன்ன விஷயம்தான் அந்த நாளையும் அந்த நாளையும் பல்லவத்தில் பிதா மட்டும்தான் தெரியும் அவருக்கு தான் தெரியும் எனக்கு கூட தெரியாதுங்கிறேன் குமாரனும் யார் அது மட்டும் இல்லை இந்த பூமியில் நிறைய பேர் அவர் அன்றவர் இயேசு கிறிஸ்துடைய சொல் கேட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நான் கூப்பிட்றேன் அவர்னு சொல்லலை என்ன சொல்கிறார் பாருங்கள் வாசிக்கலாம் யோவான் ஆறு நாற்பத்தி நாலு என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவன் இல்லையா ஒரே ஒரு இடத்துல சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கரவளே என்னிடத்துல வாருங்கள் என்னை நோக்கி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லல நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் தான் உங்களுக்கு கடவுள்னு நாங்க சொல்லல அவர் சொன்னது என்னன்னா நீங்க வருத்தப்பட்டுருக்கிறீங்க நியாயப்பிரமாணம் என்கிற சுமை வச்சுட்டு வருத்தப்பட்டு அதனால் அதனால சொன்னார் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தரேன் அந்த நியாயப்பிரமாணுங்கிற பெரிய சுமை எடுத்து என் மேலே வைங்க என்னுடைய நல்ல குணம் சாந்தம் மனத்தாழ்மை இந்த பஞ்சு மாதிரி இதை எடுத்து உங்க மேலே வச்சுங்க ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு புரியல அன்புக்குரிய சகோதரர் எந்த இடத்துலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் கடவுள் நான் தேவன் நான் வந்து பிதா எங்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்கள் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை என் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார் அது மட்டும் இல்ல மத்தைய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரம் பாருங்க வாசிக்கலாம் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளி இன்னைக்கெல்லாம் அந்த மறுதளிப்பு தான் ஜாஸ்தி இருக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒரிஜினலா யாருன்னே தெரியாம இருந்துட்டு ஆண்டவர் சொல்றார் பிதா மேல் இருக்கார் அவர் தான் கடவுள் அவருடைய குமாரன் நான்னு சொல்லும் போது இல்லை இல்லை நீங்க தான் அவருன்னு சொன்னால் அது மறுதளிக்கிறது நீங்கள் தான் அவர் அவர் அங்கே நீங்கள் தான் இங்கே வந்துருக்குறீங்க நீங்கள் தான் பிதா நீங்கள் தான் குமாரன் சொல்லி குழப்பி விட்டு புரியுதுங்களா அது அதுதான் மறுதளிக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா அப்படி யாராவது என்னை மறுதளிச்சின்னா பிரலோகத்தில் இருக்கிற பிதா முன்னாடி உங்களை நான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அப்போது ஆண்டவர் கிறிஸ்துடைய வசனங்களை கவனிக்காமல் புரிஞ்சு தன்னிச்சை ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறது அதை புரிந்து தன்னிச்சையாக புரிந்து கொள்ள செய்த ஒரு மகா பெரிய ஞானியார் தெரியுமா இருக்கா ஆகாயத்து அதிபதி சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை அறிந்து கொள்ளக்கூடாதபடி எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கியிருக்காங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் பாருங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கார் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர்தான் தான் இப்படி செய்வாரான்னு பாருங்க லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அந்த வேளையிலே இயேசு ஆவியில் அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஜவம் பண்ணுறார் எல்லா ஜனங்கள் பிதாவே வானத்துக்கும் ஆண்டவரே யாரை பார்த்து சொல்றாரு தன்னுடைய பிதாவை பார்த்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே இன்னொருத்தரை ஸ்தோத்தரிக்கிறார் பாருங்க இப்படி செய்வது உமக்கு திருவள்ளத்திற்கு பிரியமாக இருக்குது இதுதான்ப்பா உங்களுக்கு பிரியமா இருக்கு எனக்கு தெரியுதுப்பா ஆண்டவர் என்ன ஒரு சந்தோஷம் இவைகளெல்லாம் பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் மறைச்சு சாதாரண பாலகர் மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிட்டீங்களே அதுக்கே உங்களை நான் சோத்தரிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிதாவை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெவம் பண்ணுறார் இப்போ சொல்லுங்க ஒருத்தராக ரெண்டு பேரா யோசனை பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் அதே கிரியைத்தான் நான் செய்துட்டு சரியா ஓகே இப்போது இவரை கொண்டு போய் பிலாத்து முன்னாடி நிறுத்தினாங்க அண்ணா காய்பா முன்னாடி நிறுத்தினாங்க பிரதான ஆசாரியின் முன்னாடி நிறுத்தினாங்க இல்லைங்களா அப்படிலாம் இல்லை நிறுத்தும் போது ஒரு பிரதான ஆசாரியன் கேட்குறான் பாருங்க அவரும் ஒரு பாருங்கள் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வருஷத்தில் அவரும் ஒரு உத்தரவுன்னு சொல்லாமல் பேசாமல் இருந்தார் கேட்ட கேள்விக்கு ஒரு சொல்லலை பதில் எந்த பதிலும் சொல்லலை

அப்போது இவர் வந்து கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்திருந்தாருன்னா இவர் என்ன சொல்லியிருப்பா தெரியுமா என்னப்பா உனக்கு கடவுளே நான் தான்ப்பான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா நீ கிறிஸ்து தானான்னு கேட்குறாரு தேவனுடைய குமாரன் தானான்னு கேட்குறாரு அது காண்டவர் கிளியராக பதில் சொல்லவார் அதற்கு இயேசு நான் அவர்தான் கிளியராக சொல்லப்பார் நீ சொன்னது கரெக்ட் தான் நீ தேவனுடைய குமாரன் தானே தான் நீங்கள் கேட்டீங்க ஆமா நான் தேவனுடைய குமாரன் தான் நான் தேவன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்ல அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்க லூக்கா இருபத்தி ரெண்டு எழுபது அதற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா நான் தேவ தான் அதே மத்தையும் ரெக்கார்ட் பண்ணார் போறோம் பிரதான ஆசாரி நபரை நோக்கி நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் அதை காண்டவர் சொன்ன பதில் பாருங்க அதற்கு இயேசு நீ சொன்னபடி தான் அப்போ அவங்களும் கிளியராக இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவும் கிளியராக இருக்கார் ஏன்னா பிதாவாகிய தேவன் இவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் பிரதான ஆசாரியெல்லாம் தெரியுது தான் இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா இயேசு கிறிஸ்து வந்து தன்னை பிதான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க கட்டாயமாக அது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கும் ஆனால் அவர் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை அந்த பிதாவுக்கு குமார்னு சொன்னதுக்கே உங்களுக்கு கோபம் வருது பாருங்க எங்க பிதாவுக்கு நீ எப்படி குமார்னு சொல்லலாம் பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்றார் நான் வந்து தேவனுடைய குமாரன்னு சொன்னதுக்காகவே நீங்கள் தேவதூஷனு சொன்னா சொல்கிறீங்களே சொல்லலாமா நான் தேவன்னு சொல்லலையே நான் தேவனுக்குடைய குமாரன்னு தானே சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரிகளின் நிமித்தம் நாங்கள் உன் பேல் கல்லெறிகிறது அப்போ இவர் நல்ல காரியம் செய்கிறார் அவங்க என்ன சொல்கிறார் நல்ல காரியத்துக்காக நான் உன் பேரை கல்லறியில நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூசனை சொல்லுகிறபடியால் உண்மை கல்லறிகிறோம் பாருங்க அவரு ஆண்டவர் வந்து நான் தேவன் சொல்லல அவர் தேவனுடைய குமாரன் தான் சொன்னார் இவங்க தான் உன்னை தேவன் நீ சொல்றியா அப்படிங்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தாங்க எல்லாரும் அப்படித்தான் ஏசு கிறிஸ்து தான் குமாரன் தான் சொல்லியிருக்கார் மற்றவங்களை இல்லை நீங்க குமாரன் இல்லைங்க நீங்க தேவன் அன்னைக்கு அவங்க எப்படி தப்பா சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் தப்பா சொல்லிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அப்ப ஏசு கிறிஸ்துவை அவர் வந்து தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ உன்னை தேவன் சொல்கிற ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சொல்லு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தான் யாருங்கிறத அவர் கிளியராக அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தார் அந்த ஜனங்கள் நம்பளை சாத்தான் என்ன பண்ணியிருந்தான்னு தெரியுங்களா அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கியிருந்ததுனால அவரை தேவன்னு சொன்னார்ன்னு சொல்லி அவரை தேவதோஷனு குற்றம் சாட்டுறாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படியா இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பிதா பிதான்னு சொல்கிறாரு அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவர் தான் யஜமான்னு அப்படின்னா சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்னா இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசு கிறிஸ்து தான் அவர் தான் பிதான்னு நம்ம இருந்தோம் அவர் தான் குமாரன் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பைபிள் தெளிவாக இருக்குது அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ பிதாவாகிய தேவன் பிரலோகத்தில் இருக்கிறார்னு ஆண்டவரே சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா ஆண்டவரே இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பிதா அப்பா ஒருத்தர் பரலவத்தில் இருக்கிறார் நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னா உங்கள் பிதா அவர் வந்து எங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு அவர் அப்பா எங்களுக்கு என்ன ஆகுது முதல் கேள்வி து அவர் அவர் யார் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிதா அவருக்கு உங்களை விட பெரிய குணலட்சணம் லட்சணம் ஏதாவது இருக்கா உங்களை விட அவரு பெரியூரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது இப்போ இப்ப நம்ம அன்புக்குரிய சகோதர சருடைய முதல் முறையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை குறித்து இன்னைக்கு தெரியாத ஒரு இடத்துல இந்த வசனத்தின் மூலம் பேச போறார் கவனிங்க எத்தனை பேர் உலகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சோழே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவை குறித்து இப்ப தெள்ள தெளிவா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல போறா அப்படின்னா இந்த பிதா யாரு அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார் என்னை விட பெரியவர் சொல்லிட்டா அப்ப கிறிஸ்துவை விட பெரிய சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா இல்லையா அது தெரியும் அவருடைய கேரக்டர் பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் என்ன அவருடைய தன்மை என்ன ஆஃப் அவருடைய என்ன தன்மை இருக்கு என்ன இருக்கார் என்பதை குறித்தலாம் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்றார் என்னுடைய பிதாவாகிய தேவன் சொல்றார் இல்லையா இப்போ அவர் வந்து யாரு அவர் ஒரு கடவுளா மூணு கடவுளா ரெண்டு கடவுளா அல்லது ஒருத்தரா அவருக்குரிய என்ன நேச்சர் முதல் நேச்சரை கண்டுபிடிக்கலாமா நம்முடைய பிதாவாகிய தேவன் அனாதியானவர் நல்லா புரிஞ்சுங்க அனாதின்னா என்ன அர்த்தம் ஆதினா தொடக்கம் அர்த்தம் அனாதினா தொடக்கத்துக்கு முன்னாலே அர்த்தம் இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் தாங்க கடவுள் இதுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவுதான் கடவுள் என்பவர்

அடுத்தது பாருங்கள் உவகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதில் நானே நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் பாருங்கள் அந்த கடவுள் சொல்கிறார் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சுஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்பு விப்பார் ஒருத்தரை இல்லை இதுதான் உண்மையான கடவுளுடைய நேச்சர் புரியுதுங்களா ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து என்ன சொன்னார் நான் கொள்கிறேன் நான் உறுப்பிக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லை என் பிதா தான் எல்லாமே என்ன இல்லையா நான் பேசுகிற வசனமே என்னோடது இல்லை அவர்கிட்ட என்ன கேட்குறனோ அதுதான் நான் அப்போ இவரே பிதாவாக இருந்திருந்தால் ஆண்டவர் ஏசுக்கிறது இங்கே வந்தபோது சொல்லுவார் நான் என்ன நினைக்கிறோம் அது நடக்கும்னு சொல்லுவார் இல்லையா அப்படி அவர் சொல்லவே இல்லை ஆனால் பிதாவாகிய தேவனுடைய நேச்சர் தான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் சரி அப்படிப்பட்ட பிதா ஒருத்தராக மூணு பேராக அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் இல்லையா அதனால தான் அவரை குறித்து வசனங்கள் பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு நாலு ஒருவராய் பெரிய அதிசயங்களை பார்த்தீங்களா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனம் அல்ல அவருடைய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே யோவான் பதினேழாம் அதிகாரம் பாருங்க நீ தயவு செய்து பதினேழாம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க அந்த பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமே இப்படி எல்லாம் பேசிட்டு போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து தன் தேவனை நோக்கி ஜவம் பண்றார் அதுல மூணாம் வசனம் பாருங்க ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவரு பேரையே சொல்றார் புரியல இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆண்டவரே என்ன சொல்லி ஜவம் பண்ணுறாரு ஒன்றான தேவனாகிய உண்மையும் அப்ப ஒரே கடவுள்தான் புரியல கடவுள் மூணு பேரில் ஒரே கடவுள் தான் அவர் யாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் அவர் யாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிதா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட பெரியவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர் சாவு இருக்கா கடவுளுக்கு சாவு இருக்கா கடவுளே அப்புறம் இந்த உலகத்தை யாருக்கு சாவு இல்லாதவர் சரியா அன்புக்குரிய சகோதர நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருக்கு சாவு இருக்கா அவர் சாவாமை உள்ளவர் பாசுக்கலாம் ஒன்று திமுத்தையு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவர் எப்படி ஆரம்பிக்கிறார் ஒருவராய் சாவாமை உள்ளவரும்

அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை எல்லோரும் பார்த்தாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது இந்த வசனை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் பார்க்கவே முடியாதுங்கிறாங்க மனுஷர் அப்போ இந்த பூமியில் வாழ்ந்ததெல்லாம் மனுஷர் தானே அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க எல்லாருமே பார்த்தாங்க சில பேர் எப்படி இதை வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா அவர் பிதாவாக இருந்தபோது பார்க்க முடியாது குமாரனாக வந்தபோது எல்லோரும் பார்க்கலாம் அப்படி அவர் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் சொன்னது மனுஷரில் ஒருத்தரும் பார்க்க முடியாது பார்க்கவே கூடாதவர் கண்டிராது யாரும் பார்த்ததும் இல்லை இனி மனுஷர்கள் யாருமே பார்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாக இருப்பதா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வருஷத்தில் நான் என் கரத்தை வானத்துக்கு உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர் இல்லையா அண்ட இயேசு ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட கடவுளை தாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு இந்த பூமியில் ஆனால் நிறைய பேருக்கு புரியல எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்க அவரை எப்படி குற்றப்படுத்தினாங்க அவர் தேவகுமார்னு தன்னை சொன்னார் இல்லை இல்லை நீ தேவன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே தான் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் கூட புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர் தான் தேவன் அவர் தான் தேவன் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்கா அவரை கூட யாராவது கம்பேர் பண்ண முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் அவரோட யாராவது கம்பேர் பண்ண முடியுமா பைபிள் சொல்லுது வாஸ்கலாம் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூணு வாஸ்கலாம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஒப்பான தேவன் இல்லை சொல்றார் மேலே சரி கீழே சரி பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அப்ப எனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அடுத்த வருஷம் பாருங்க நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை ஏசாயா நாற்பத்தஞ்சு அஞ்சு அடுத்தலையே ஏசாயா நாற்பத்தஞ்சு ஆறு படித்து பாருவேன் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்திமைக்கிற திசையிலும் அறியும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இழை கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை இவர் தாங்க எல்லாவற்றையும் உண்டாக்கினார் வானம் பூமி அண்ட சராசரம்

கேட்குறாரு பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பிதா இருக்கார் சரி இந்த பிதா வந்து அப்பப்போ பூமிக்கெல்லாம் வந்துட்டு போவாரா நினச்சபடி இங்கே வந்துட்டு போவாரா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல வருவாரா அவர் எங்கே தான் இருப்பார் பைபிள் சொல்லு தெரியுங்களா அவருடைய வாசஸ்தலம் பரலோகம் அவருக்கும் இந்த அசுத்தமான பூமிக்கு சம்பந்தமே கிடையாது அதனால தான் தன்னுடைய குமாரன் இந்த பூமியில் அனுப்பிச்சார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் பரலோகத்தை விட்டு எங்கேயுமே போறதில்ல அவருடைய வாசஸ்தலம் அங்கதான் இருக்கும் ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அங்கிருந்து வந்தார் இப்ப வாசிக்கலாம் பாருங்க ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பது வாசிங்க உமது அடியானம் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் பாருங்க பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீரதைக் கேட்பீராக பாருங்க கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கு புரியுதுனா பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து இந்த பூமிக்கெல்லாம் வந்துட்டு போறவர் அல்ல ஆனா இயேசு கிறிஸ்து என்ன இருக்கார் இந்த பூமிக்கு வந்திருக்கார் அவர் என்ன சொன்னார் ஆமாங்க எங்க அப்பா பிதா பரலோகத்தில் தான் இருக்காரு அவர் தான் என்னை அனுப்பிச்சாருன்னு சொன்னார் அதனால தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லலை இப்போ இவர் தான் பிதாவாக இருந்திருந்தால் ஜபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க சீசர்கள் இவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா ஜபம்ங்கிறது என்ன யோசனை பண்ணி பாருங்கள் ஜபம்னா என்ன தேவன் இடத்துல பேசுறது தானே இப்போ நம்ம ஏன் கண்ணை மூடிட்டு இங்கே நின்று ஜபம் பண்ணுறோம் தேவன் எங்கேயோ இருக்கார் அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுறோம் இப்போது அதே அந்த தேவன் தான் பூமிக்கே வந்துட்டார்னு சொல்கிறீங்க ஓகே இப்போ தேவனே நிற்கிறார் இப்போ அவர்கிட்ட ஜபம் பண்ணுறதுன்னா அங்கே முட்டி போட்டு ஜபம் பண்ணுறதா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை டைரெக்டாக அவர்கிட்ட பேசிக்கலாமே இல்லையா அப்ப இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பிதாவா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது போது நான் தான் பிதா பாருங்க பரவாயில்ல வந்துட்டேன் என்கிட்ட நீ என்ன சொல்லணும் ஆனால் என்ன ஜபம் சொல்லி கொடுத்தார் பாருங்க மத்திய ஆறாம் அதிகா ஒன்பதாம் அவசரம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி ஆரம்பிக்கிறார் வாசிங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்களா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம இங்கிலீஷில் கூட பார்க்குறோம் இல்லையா ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன் படிச்சுருக்கமா இல்லையா அப்போ பாருங்க பர்வத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை இப்போ கிறிஸ்து இங்கே நிற்கிறார் ஜபம் பண்ணுறதுக்கு இப்போ இவங்க இவர் தான் பிதாவாக இருந்தால் நீ எங்கிட்டயே சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன சொல்கிறார் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை காரணம் என்ன ஜபமே யார்கிட்ட தான் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா பரமண்டலங்கள் இருக்கிற பிதா அவர் பேர் மேலே பரவத்தில் இருக்கார் அவர் அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போகிறவர் அல்ல அப்படி அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர் இப்போ பிதா அப்படின்னா அவர் அப்பா இல்லையா இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் நான் பிதா இல்லை நான் அவருடைய குமாரன் கிறிஸ்து சொல்றார் இப்போ ஏசு இப்ப என்ன கேள்வினா ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குமாரன்னு சொல்றார் பிதாவுடைய குமாரன் இப்போ ஒரு ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்காரு ஏன் அவரை பையன் இன்னாருடைய பையன்னு சொல்றோம் ஒரு காரணம் இல்லையா இவர் இன்னாருடைய பையன் ஏன் சொல்றோம் அந்த இன்னாரால் இவர் படைக்கப்பட்டதுனால அவருடைய பையன் சொல்றோமா இல்லையா அப்படின்னா அந்தவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா பரவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்ப இவருக்கு ஒரு அப்பா இருக்கார் ஏன் அவர் அப்பான்னு சொல்றோம் ரொம்ப சிம்பிள் அந்த அப்பாவினால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டிருக்கணும் உருவாக்கப்பட்டிருக்க வேணும் அதனால தான் அவர் அப்பான்னு சொல்கிறோம் இவர குமாரன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் என்னென்னா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை பிதா படைத்தாரா தெரியணுமா இல்லையா ஏசு கிறிஸ்துவை பிதா படைத்தாரா இதை வந்து இது இதுக்காக தான் நம்ம பைபிள் வாசிக்க வாசிக்கணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வசனம் கிளியராக இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வேதத்துக்குள்ளே போயாகணும் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்கள் ஒரு ஞானம் கூப்பிடுதான் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தம் எடுக்கிறது இல்லையோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்தது அது வழி அருகே மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது ஏதோ ஞானம் வந்து கூப்பிடுதான் அதுக்கு அடுத்த வர்ற வசனத்தில் அந்த ஞானம் தானே பேசுது பாருங்க நீதிமன்றிகள் எட்டு பன்னெண்டு வாசிக்கலாம் ஞானமாகிய நான் வேகத்தோட வாசம் பண்ணி இப்போ ஏற்கனவே சொன்ன ஞானம் பேசுதுன்னு அந்த ஞானம் என்ன சொல்கிறது ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுத்தியாகிய அறிவுகளை இது அப்படின்னு தனியாக ஒரு பொருள் அல்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு பேர் ஞானம் அவர் பேசிட்டு இருக்கார் அவர் தான் சொல்லி கூப்பிடுறார் யார் இந்த ஞானம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இல்லையா ஒரு இடத்துல கேள்வி இருந்தா இடத்துல பதில் இங்கே கொஞ்சமும் அங்கே இருக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த யார் இந்த ஞானம் கண்டுபிடிக்கலாமா இதுக்கு பாருங்க புதிய ஏற்பாட்டில் விட சொல்கிறார் மத்தையோ பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க இதோ இவர் வந்து போஜன பிரிய எப்போ பார்த்தாலும் சோர்த்த சாப்பிட்டு இருக்கார் மதுபான பிரியனும் பாருங்கள் என்னமோ ஒரு ஆண்டவரையே ஆண்டவரையே எவ்வளோ மோசமா பேசியிருக்காங்க மதுபான பிரியன் நம்ம பாஷையில சொல்லப்போனா என்ன தெரியுங்களா குடிகாரன் அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்கன்னா நம்மளை எல்லாம் எப்படி சொல்லுவாங்க குடிகாரன்னு சொல்லியிருக்காங்க மதுபான பிரியன் ஆகிய மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் இதாண்டவர் சொன்ன வார்த்தை ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் இந்த வசனத்துக்கு புரிஞ்சதுன்னா மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் என்னுடைய பிள்ளைகள் என்ன நல்லவன்னு சொன்னால் போதும் அப்படின்னு இங்கே ஞானம் பேசுது இந்த ஞானம் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும்னா இது இல்லையே ஒரு மாதிரி இன்டைரக்டாக இல்லை இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்கு ஞானம்னு ஏதாவது பேர் இருக்கா டைரெக்டாகவே இருக்குது பாருங்கள் ஒன்று குறுந்தர் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பாருங்கள் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகவரின் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக கர்த்தர்னு இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் பிதாவாகிய தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் புரியுதுங்களா அப்படின்னா பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறையா நாமங்கள் படித்தமில்லியா போன கிளாஸில் அதில் ஞானம்னு ஒரு பேர் இருக்கு இதே ஒன்று குறைந்தர் பத்தாம் அதிகாரத்தில் பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது ஞான ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவார் ஞானத்திலேயே அவர் புரிஞ்சுக்கலாமே சாத்தானிய ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி யோசனை பண்ணிப்பாரு ஞான கண்மலை ஞானம் இந்த ஞானம் தாங்க நீதிமொழிகள்ல பேசிட்டு இருக்கு அப்படின்னா யார் பேசிட்டு இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறார் என்ன பேசுகிறாருன்னு கவனிங்க நீதிமொழிகள் எட்டு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் அதாவது தேவன் ஒரு கிரியை செய்ய முன்னாடியே என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் யார் பேசிட்டு இருக்கிறது சொல்றார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய எல்லா கிரியைகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னையத்தான் முன்னாடி வச்சிருந்தார் பாருங்க பூமி உண்டாகும் முன்னும் முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் முதல் முதல் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்றாரா அடுத்தது ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு புரிஞ்சுங்களா அப்ப இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஜெனிப்பித்தாரா நல்லா புரிஞ்சுங்க ஜெனிப்பிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் உருவாக்குறதுங்கிற அர்த்தம் அல்ல கிரியேஷன் எல்லாம் ஜெனிப்பு இங்கிலீஷ்ல எப்படி தெரியுங்களா இருக்கும் அதாவது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா எல்லாவற்றையும் உண்டாகிறதுக்கு முன்னாடி தனக்குள் இருந்து தன்னுடைய குமாரனை வெளியெடுத்தாராம் எப்படி ஒரு குழந்தை பிறக்குறது இல்லையா அந்த மாதிரி தனக்குள் இருந்து வெளியெடுத்தாராம் அதனால தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் பிதாவுக்குள்ளிருந்து வெளியே வந்தவர் புரிதுங்களா ஸோ வெளியே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா படைக்கிறார் அப்படின்னா பிதாமாகிய தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனை அவர் என்ன பண்ணுறாருனா ஜெனிப்பிக்கிறார் முதல் படைப்பு அவர் அதனால் அதனால தான் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தமும் அவரோட மன மகிழ்ச்சியாக இருந்தேன் அவருடைய சமூகத்தில் நான் கழிகூர்ந்தேன் அப்படின்னு பேசுகிறார் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் இன்னும் நிறைய நிறைய எல்லாம் இருக்குது நான் வானங்களை படக்கி நான் அங்கே இருந்தேன் நான் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்க என் சர்க்கிள் பண்ணும்போது நான் அவர் கூட தான் இருந்தேன் அப்போ அந்த சராசரங்களை தேவன் உருவாக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பக்கத்தில் இருந்திருக்கார் புரிதுங்களா அப்போ பிதாவாகிய தேவன் முதல் முதல் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனை தான் என்ன செய்யறாருன்னா அவர் என்ன செய்கிறார் வெளியெடுக்கார் தனக்குள் இருந்து வெளியேடுத்தான் அதுதான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அதனால பிதாவாகிய குடிர்ந்தவர் வெளியே வந்ததுனால அவர் மாதிரியே இருக்கார் இதையத்தான் பவுல் நமக்கு ரொம்ப கிளியராக எழுதுகிறார் பாருங்க பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது அதையத்தான் கொலோசியருக்கு பவுல் எழுதுறப்பார் அவர் என்ற இயேசு ஏசுக்கிரத்தை பற்றி சொல்லும்போது அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் அப்படின்னு எழுதுறார் முதல் இந்த வசனத்துக்கு மீனிங் கண்டுபிடிக்கலாம் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம் அப்படின்னா புரியுதுங்களா தரிசனம்னா பார்க்கறது அதரிசனம்னா பார்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம் தர்மம் அதர்மம் சொல்கிறோம் இல்லையா அதேதான் அப்போ அவர் பார்க்க முடியாத கடவுளுடைய தன்மையின் சொரூபமா இருக்கார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்ல இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் கார் பார்க்க முடியாத கடவுளுடைய அதே மாதிரி இருக்கிற தன்மையின் சொரூபமா இருக்கார் இது ஒன்று ரெண்டாவது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பே பெருமானவன புரிதா எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின சிருஷ்டின்னு அர்த்தம் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவார் ஒன்று பதினாறு ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது புரிதா அப்ப சகலமும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிறார் அவர் சிருஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்குள்ளதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரா அதுக்கு டிபார்ட்மெண்ட் எழுதுகிறா பாரு பரலோகத்துள்ளவைகள் பூலோகத்துள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கருத்தருத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் புரியுதுங்களா சகலமும் கவனியா கவனியா சகலமும் அவரை கொண்டும் அவரு கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது புரியல அப்ப பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனா இயேசு அவர் உருவாக்குறார் அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்க எல்லாத்தையும் உருவாக்குனார் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் முதல் கொண்டு வான மண்டல எண்ணற்ற நட்சத்திரங்கள் அப்புறம் இந்த பூமியவே ஆண்டவர் இயேசு தாங்க டிசைன் பண்ணியிருக்காரு தேவன் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய குமாரன் கொடுத்தார் இதையத்தான் எப்படி இருக்க நிருபம் கூட படிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்க பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அடுத்தது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பற்றினார் பார்த்தீங்களா தன்னுடைய இந்த முதல்ல பழைய காலத்தில் பிதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசிகள் எல்லாத்து மூலமாக சொன்னவர் கடைசியாக தன்னுடைய குமாரன் மூலமாக சொல்றார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் கவனிங்க இவரை கொண்டு எல்லாம் உண்டாக்கினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உருவாக்குறார் பிதாவாகிய தேவனுடைய முதல் படைப்பும் கிறிஸ்துதான் அவருடைய லாஸ்ட் கிரியேஷன் கடைசி படைப்பும் கிறிஸ்து கிறிஸ்துதான் அப்படின்னா புரியுதா அப்படின்னா தேவன் டைரக்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உருவாக்குறார் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் உருவாக்குறார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தயவு செய்து இந்த உண்மையான கடவுளை சாத்தான் மறைச்சிட்டான் அவருடைய அன்பு இந்த பூமிக்கு தெரிஞ்சிடவே கூடாது அவர் எவ்வளவு அன்பு கொண்ட கடவுள் அன்பு என்பதை அவன் மறைச்சிட்டாங்க கிறிஸ்தவ மண்டலத்தையே மறைச்சிட்டான் குழப்பிட்டான் இவர் தான் அவரு அவர் தான் இவர் அவர் தான் மேலே இருந்து வந்தார் என்னென்னமோ சொல்லிட்டான் சாத்தான் இப்ப உங்களுக்கு வசனம் புரியும் பாருங்க புரியுதா இந்த கடவுள் தான் மகாகணம் பொருந்திய பிதா தன்னுடைய சொந்த குமாரன்னு கூட பார்க்காம இந்த உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கிறதுக்கு தன்னுடைய மகன் அனுப்புறார் இப்படி தாங்க வசனம் இருக்குது இப்போ நீங்க இந்த வசனம் படித்து பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இது சின்ன வயசுலேருந்தே நம்ம மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ப விசுவாசிக்கிறவன் எவனோ தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி பாருங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய சொந்த குமாரனியை பலியாக கொடுத்து ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்திருக்காரு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்ததுனால இவங்க பாவம் செஞ்சு புரியுதுன்னா ஒரு மரணங்கிற தண்டனைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக ஜனங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லையா நாம் கேள்விப்பட்ட கடவுளெல்லாம் நேர்ந்துக்கிறது செயலேனா கொண்டுபடும் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லி அவருடைய பிதா அவர் எப்படி தெரியுமா தன்னுடைய மகனே ஜீவபலியாக கொடுப்பார் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏ அவரு ஜீவபலி ஆக மாட்டாரா ஆக முடியாது அவருடைய என்ன அவருக்கு மரணமே கிடையாது அவர் மறிக்க முடியாது அதனால தான் தன்னுடைய குமாரன் என்ன பண்றார் தன்னுடைய அன்பை காற்ற விதமா தன்னுடைய குமாரன் இந்த பூமியில் கொடுக்குறார் பாருங்க அதுலேயே யோவான் மூன்று பதினேழு பாருங்க உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இந்த பூமிக்கு வராமல் அப்படியே போட்டிருக்க தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் வசனம் கிளியர் வசன கிளியர் இந்த உலகத்தை ஜனங்கள் வந்து அழிஞ்சு போகிறதுக்காகவோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கறக்காகவோ தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பல நரகம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா சதா காலம் நெருப்புல போட்டு தேவன் எரிப்பார்னெல்லாம் சாத்தான் போதகம் பண்ணிட்டான் அன்றைக்கி வசனம் என்ன சொல்லுது தேவன் தமிழை குமாரனை அனுப்புனதே எல்லாத்தையும் நரகத்துல போட்டு எரிக்கிறதுக்கு அல்ல அவருடைய அன்பை காமிச்சு திருத்தி ரச்சிக்கிறதுக்காக தான் நல்லா புரிஞ்சுக்கலாம் யோ ஒன்று நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்காரு பாருங்க அந்த கடவுள் அந்த கடவுளையே மறைச்சிட்டாங்க பாருங்க சாத்தானுடைய போதகம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு தேவனை மறைச்சிருக்கா பாருங்க எவ்வளோ பெரிய ஞானம் எவ்வளோ பெரிய ஞானம் ஏசு கிறிஸ்து வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் தன்னை யாராவது திட்டினாலும் தன்னை யாராவது சொன்னால் கூட அவர் பொறுத்துக்குவார் தன்னுடைய பிதாவை யாராவது அசட்டை பண்ணிவிட்டு அவர் பொறுத்துக்கிறதே இல்லை இஸ்ராயல் ஜனங்கள் அதனால தான் அங்கே கொல்லி வாய் சர்ப்பம் பிரச்சனை இல்லையா வனாந்தரத்தில் அவர் கோபம் மூட்டினாங்க பிதாவாகிய தேவனை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிவிட்டு விக்கிரகங்களை வணங்கினாங்க கோபம் வந்துச்சு கொல்லி வாய் சர்ப்பை துட்டு அடிச்சிட்டார் சாயங்கள் எல்லோரும் கோபம் வைராக்கியம் தேவாலயத்தில் போய் சாட்டவர் எடுத்தார் எதுக்கு என் பிதாவின் வீட்டை என்ன பண்ணிருக்கீங்க கள்ளர் கூகி அப்பாவுடைய அந்த நாமத்தை பரிசுத்த நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவருடைய வைராக்கியம் பாருங்க நம்ம என்ன சொல்ல நீங்க அவர் தான் அவரையே குழப்பிடுவோம் தேவன் பாருங்க தம்முடைய ஒரே பேரான குமார நாளை நாம் பிழைத்திருக்கும்படி அவரை உலகத்திலே அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்து அன்பு நம்முடைய பசங்களை கொடுத்துருமா யோசனை பண்ணி பாருங்க சகோதர சோழி அதே மாதிரி ஒன்னு யோவான் நாலாம் அதிகாரம் பதினாறாம் பதினாலாம் இதெல்லாம் யோவான் அவங்க கூடவே கூடவே கிறிஸ்து இருந்தவங்க அழகா தெளிவாக வசனம் எழுதியிருக்காங்க பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு என்ன பண்ணுறோம் சாட்சி பிதாவானவர் குமாரனை உலக கூடவே இருந்தவங்க பேசுறாங்க வேற யாரும் பேசல கூடவே இருந்த சீசன் தம்பி பேசுறார் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசன் பாருங்க தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எப்படி வசனத்தை நல்லா செய்து நம்ம மெடிடேட் பண்ணலாம் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு இருந்த ஒரே சொத்து அவருடைய மகன் சொந்த குமாரன் அவருக்குன்னு ஒரு சொத்து இருந்ததுதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மளுக்கு அவருடைய மகனையே கொடுத்துட்டாரு வேறதான் கொடுக்க மாட்டாரா ஏன் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க கேட்குறாரு தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டார் இந்த குமாரன் வந்து உலக ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவன் கொடுத்ததுனால இப்போ பாருங்க ஒன்று யோவான் அதே யோவான் எழுதுகிறார் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அப்போ இவர் தான் எதுக்கு இன்னொரு பாவம் செய்துட்டோம்னா நமக்காக மறிச்சவர் அவர் தான் அதனால தன்னுடைய பிதாவின் பிதாவினிடத்தில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அதே உண் ஐந்தாம் அதிகாரம் அன்று ஐந்தாம் அவசரம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நல்லா புரிஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மகா கணம் பொருந்திய பிதா பரலோகத்தில் இருக்கார் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார் அவங்க கிளியராக சொன்னாங்க நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து இப்போ நமக்கு ஒரு கேள்வி அப்படின்னா பிதாவாகிய தேவன் பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அவருக்கு கீழ்ப்பட்டவர் பிதாவாகிய தேவன் அப்பா அவருடைய குமார் இப்போ நம்ம யார்கிட்ட ஜவம் பண்ணோம் இப்போ தெரிஞ்சிருச்சு பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம யாருட்டு ஜெபம் பண்ணுறது பிதாவாகிய தேவன்ட்டு ஜெபம் பண்ணலாமா அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே பண்ணிட்டால் போதுமா அது இல்லையா அப்போ இதையே நம்ம ஆண்டவர் கிறிஸ்து விட்டு தான் கேட்கணும் ஆண்டவரே ஓகே பிதாவாகிய தேவன் மேல் இருக்கார் அவர் தான் உங்களை கொடுத்தாரு சந்தோஷம் அப்படிப்பட்ட பிதாவை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஜவம் பண்ணுறது இப்போ உங்ககிட்ட பண்ணலாமா அவர்கிட்ட பண்ணுறது தான் நீங்களே சொல்லிருங்க ஆண்டவர் சொல்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அவசரம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ஆண்டவரே கிளியரா சொல்றாருங்க நீங்க பிதாவை கேளுங்க என்னுடைய நாமத்தில் கேளுங்க இது ஏதாவது கொஞ்சம் புரிதா என்னுடைய நாமத்தில் கேளுங்கன்னு என்ன அர்த்தம் நாம் இப்போ ஜபம் பண்ணுறதுலேயே கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் பண்ணணும் புரியுதுங்களா அதாவது ஜெவம் பண்ணும்போது சில பேர் ஜெவம் பண்ணும்போது பிதாவேன்னு ஆரம்பிப்பாங்க முடிக்கும்போது நம்ம என்ன ஜெவம் பண்ணுறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு முடிக்கிறோம் இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் என்ன இருதயத்தை நினைவுகள் தான் பேசுது இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா பிதாவாகிய தேவனே நாங்கள் உங்ககிட்ட இந்த விண்ணப்பங்களெல்லாம் வைக்கிறோம் ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இல்லை எங்களுக்கு தகுதி இல்லை எங்களுக்காக மறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்னவாக இருக்கார் அவர் ஒரு பரிகாரியாக இருக்கிறார் அவரை கொண்டு அவருக்காகவாவது எங்களுடைய ஜபத்தை என்ன பண்ணுங்க ஏறெடுத்து கேளுங்க அவரை தொட்டு நீங்கள் எங்களுக்கு கேளுங்க புரியுதுங்களா அப்படின்னா அப்போ ஏசு கிறிஸ்துவ இந்த உலக ஜனங்களுக்காக மறிச்சதுனால நமக்காக மறிச்சதுனால ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை முன்னால் வச்சு நம்ம ஜபம் பண்ணிட்டோம்னாலே தேவன் அந்த ஜபத்தை அவர் வந்து அவருடைய சித்தப்படி கேட்கிறவராக இருக்கார் அதை நம்ம விஸ்வாசிக்கிறத வாயில் சொல்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபமெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாக எங்கள் மேலே நீங்கள் அன்பு வச்சு அன்புனால அவரை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தராக வச்சுருக்கீங்க அதனால் அவருடைய நாமத்தினால் கேட்குறோம் புரியுதா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் இதைத்தான் சொன்னார் நீங்கள் கேளுங்கள் ஆனால் என்னுடைய நாமத்தினால் கேள் அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னு முடிக்கிறோம் இது எத்தனை பேர் முடிக்கிறாங்கன்னு தெரியல அதே அதேபோல் இன்னொரு வசனம் பாருங்கள் யோவன் பதினாறு இருபத்தி மூணில் அந்நாளில் நீங்கள் என்ன ஒன்றும் கேட்க மாட்டீங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ இங்கேயும் அதே தான் பிதா பிதாகிட்ட தான் நீங்கள் ஜெபம் பண்ணும் ஏன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள் மற்ற பதினொன்று இருபத்தஞ்சு படிச்சோம் இல்லையா பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்போ ஏசு கிறிஸ்துவே தன்னுடைய பிதாவை நோக்கி தான் ஜவம் பண்ணுறார் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதான் சொல்கிறார் நீங்களும் பிதாவை நோக்கி ஜபம் செய்யுங்கள் என் மூலமாக செய்யுங்கள் அப்படின்னா அது அதை மனசில் நினைக்கிறத நீங்கள் வாயில் அறுக்கிடுங்க அந்த ஒரு ஏசு கிறிஸ்துவ தொட்டு தேவனே எங்களை வந்து நீங்கள் என்னுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ அதே மாதிரி எபேசி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாருங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி உங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகள் எல்லாத்தையும் செய்ய ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கோங்க உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் யாரை ஸ்தோத்தரிக்கணும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும் இதுதான் வசனம் அடுத்தது எபேசியர் மூன்று பதினாலு பாருங்க இதன் நிமித்தம் கவனி இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்கணும் இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு புரியுதுங்களா இயேசு கிறிஸ்துவை நோக்கின்னு சொல்ல இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி தாங்க கெட்சம்மனை தோட்டத்தில் முழங்கால் படியிட்டார் படிச்சுமா இல்லையா ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த டோட்டல் பைபிளே இந்த டோட்டல் பைபிளே இயேசு கிறிஸ்துவை என்னென்னு விசுவாசிக்க சொல்லுவது தெரியுங்களா பாருங்க இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் படியாகும் அப்படின்னா இந்த பைபிளே என்ன சொல்றது நமக்கு கிறிஸ்துவை புரிஞ்சுனா பிதான்னு விசுவாசிக்க சொல்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும் அப்போ அப்போ இந்த டோட்டல் பைபிளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவ குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக இப்போ ஒரு கேள்வி மறுபடியும் வரலாம் அப்ப பிதா அப்பா இயேசு கிறிஸ்து அவருடைய மகன் சரியா ஏன் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய மகன் சொல்றோம் பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்காங்க சரியா ரைட் இப்போ நமக்கு அந்த பிதா என்னவாகிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு அப்பா நமக்கு என்ன அது வேணும் இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார் முகத்தில் என்ன மரியம்மா போகிறாங்க கல்லறைக்கு அவங்க தான் முதல் முதல்ல பார்க்குறவங்க அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவர் தோட்டக்காரனை இப்போ அங்கே இருக்கிறார் இப்போ அவர் எங்கேயோ வச்சாங்கன்னு தெரிலன்னு சொல்லும்போது கூப்பிட்றார் மரியாலையை உடனே அந்த அம்மா ஆண்டவருக்கு பக்கத்தில் போகிறாங்க அப்போ உடனே ஆண்டவர் மகதிலே நான் மரியாதை பார்த்து சொல்கிறா பாருங்க நல்ல கவனிங்க என்னை தொடாதே யோவான் இருபது பதினேழு நான் இன்னும் என் பிதாவனிடத்திற்கு ஏறி போகவில்லை நான் இன்னும் அப்பா கிட்ட போல நீ என் சகோதர இடத்துல போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்னு சொல்லுன்னார் புரிஞ்சுங்களா நம்மட்ட சொல்கிறார் எங்கள் பாட்டியும் உங்கள் பாட்டியும் என் தேவனிடத்துலேயும் உங்கள் தேவனிடத்துலையும் ஏறி போகிறேன்னு போய் சகோதரத்தை போய் சொல்லுன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு ஒரு அப்பா உங்களுக்கு ஒரு அப்பா நடத்தமா நல்லா புரிஞ்சு இல்லைங்களா எங்கள் பாட்டியும் உங்கள் பாட்டியும் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே அப்பா நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு யார் அப்பாவோ அவர் தான் யாருக்கும் அப்பா நமக்கும் அவர் அப்பா இல்லையா நமக்கும் அவர்தான் தந்தை அவர் தான் அப்பா அவர்தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் பிதா நமக்கும் அவர் தான் பிதா நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் பிதா அப்போ நாமும் நமக்கும் அவர்தான் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லணும் சரியா இயேசு கிறிஸ்துவுக்கு அவரது அப்பா நமக்கு அவரது அப்பானா அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு என்ன உறவு சொல்லுங்க மூத்த சகோதரருங்க நமக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ எல்லாத்துக்கும் முன்பாக உருவாக்கப்பட்டவர் புரியுதா இத நாம சொல்லல பைபிள் தான் சொல்லுது சரிங்களா நமக்கு அவர் ரட்சகர் அதில் எந்த மாற்றம் இல்லை நமக்கு அவர் கண்மலை நம்முடைய பரிகாரி எல்லாமே இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவனுடைய முதல் சிருஷ்டி நம்மளாம் பின்னாடி பின்னாடி சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்லையா அப்போ அதனால் பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன் அவர் தான் நம்மெல்லாம் பின்னாடி வந்தவங்க அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் மூத்தவர் இல்லையா அதனால்தான் சரி இதை வந்து பைபிள் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்குது பாருங்க அப்போ சொன்னாகிய பவுல் எழுதுறார் இப்பிரையர்க்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசிக்கலாம் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே பரிசுத்தம் செய்கிறவங்க புரியுதா பரிசுத்தம் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நம்ம புரியுதுங்களா அப்ப இயேசு கிறிஸ்துவும் நாமும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் தான் படித்தார் நம்மளையும் தேவன் தான் அங்கே படித்தார் அதனால் ஆண்டவர் சொல்கிறார் இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் ஆண்டவரே நம்மளை பார்த்து என்ன தான் சொல்கிறாரா என் சகோதரர் அங்கே எப்படி தானே சொன்னார் மகதேன மரியாட்டி என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கன்னு தான் சொன்னார் இல்லையா அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூத்த நிலைமையில் இருக்கார் நம்மளா ரொம்ப சின்னவங்க ஆனால் அவர் நம்மளை வந்து சகோதரன் சொல்கிற அவர் பள்ளியா நமக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் சொல்கிறக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல அவர் எவ்வளோ உயரத்தில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இவர் எனக்கு மூத்த அண்ணன் சொல்கிறார் ஆனால் பைபிள் அப்படித்தாங்க சொல்லுது அவ்வளவு தாழ்மை ஆண்டவர் அதனால தான் பாருங்கள் அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்திலே நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இங்கே வந்தபோது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் நம்மளை வந்து பாதுகாக்கிறான் தகப்பன் ரொம்ப மேல் இருக்கார் அவர் கீழே வர முடியாது அவருடைய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனை போல நம்மளை பராமரிக்கிறார் ஒரு மூத்த அண்ணனை போல பராமரிக்கல தகப்பனை போல பராமரிக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் சொல்ற ஆனால் என்ன சொல்றார் நீங்கள் என் சகோதரன் சொல்கிறதுக்கு எனக்கு வெட்க பண்ண எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள் நீங்க ஓகே அன்புக்குரிய சகோதர சொல் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்தார் அவரே எந்திரிச்சிட்டாரா இல்ல அவரை அவருடைய பிதா எழுப்பினாரா உயிர் தெழுந்தாரா அல்லது உயிர் தெழுப்பப்பட்டாரா சொல்லுங்க வசன வாசிக்கலாமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி அவர் மறித்தார் அவராக எந்திரிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அவருடைய அப்பா தான் எழுப்பினார் வசன வாசிக்கலாம் அப்போ சிலர் மூன்று பதிமூணு பாருங்கள் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய என்ன அழகான வார்த்தை பாருங்க தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிழப்படுத்தினார் அவரை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க பிலாத்தவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக நீங்கள் மறுதளிச்சிங்க எப்படி முடிக்கிறா பாருங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் ஜீவனுக்கு அவர் தான் அதிபதி ஜீவாதிபதி புரியுதா ஜீவன் ஏன்னா அவர் தான் ஜீவன் கொடுத்தவர் அப்போ ஜீவனுக்கு அவர் தான் அதிபதி தேவன் அவரை மறித்தோர் இருந்து எழுப்பினார் வசனம் பார்த்தீங்களா தேவன் அவரை என்ன பண்ணியிருக்கார் மறித்தோர் இருந்து தேவன் தாங்க எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் நாங்கள் புரியுதுங்களா அதே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்க வாசிக்கலாம் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்கள் இடத்துலக்கு அனுப்பினார் அப்போ இயேசு கிறிஸ்துவனால டைரக்டா எந்திரிக்க முடியாது ஏன்னா அவருக்கு அந்த பவர் தேவன் கொடுக்கல அந்த டைம்ல அதனாலதான் இப்ரேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பாருங்க மாம்சத்தில் வந்தார் இல்லையா பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்க அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்படும் படிச்சம் இல்லையா அப்போ தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜோம் யார் வல்லமை உள்ளவர் பிதாவாகிய தேவன் அப்பாதான் தன்னை உயிர் தெழுப்பணும் அதனால் அவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜவம் பண்ணார் அன்புக்குரிய சகோதரர் எவ்வளோ கிளியரா வசனம் இருக்கு ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கொடுக்கிறார் பாருங்க அப்போ அதாவது நம்முடைய குருந்தியருக்கு பவுல் எழுதும் போது ஒன்று குருந்தியர் பதினொன்று மூணு வாசிக்கலாம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை அப்புறம் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் ஆர்டர் புரியுதா இந்த ஆர்டர் எப்படி தெரியுமா தலை புரியுதா ஸ்திரீக்கு கிறிஸ்து தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலை ஆர்டர் அப்ப புருஷனும் மனைவியும் ரெண்டு பேர் தான் புருஷன் மேல் இருக்கார் அப்ப எல்லா புருஷர்களுக்கும் கிறிஸ்து மேல் இருக்கார் கிறிஸ்துவுக்கு மேலே யார் இருக்கிறது பிதாவாகிய தேவன் இருக்கார் அதனால தான் அப்போது சிலர் பத்து முப்பத்தெட்டில் நசரேனாகியே சுவை தேவன் பரிசு தாவியினாலும் வல்லமையினாலும் பெரியவர் தன்னுடைய மகனை அபிஷேகம் பண்ணினார் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சுருக்கமாக நிறைய வசனங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சூழ்நிலை சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்போ நீங்களே சொல்லுங்க ரெண்டு பேராக ஒருத்தரா ரெண்டு பேராக ஒருத்தரா ரெண்டு பேராயிடுச்சு இல்லையா அப்போ மூன்றும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய திருத்துவ கோட்பாடே தப்பு இன்னொரு விஷயம் திருத்துவம்ங்கிற வார்த்தை பைபிள் எங்கே இருக்குது சொல்லுங்க எங்கேயுமே கிடையாது புரியுதுங்களா இது சாத்தானுடைய போதகம் எப்படியும் உள்ள நுழைச்சிட்டான் திருத்துவம் அப்படிங்கிற எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் சரி இப்போ உங்கள் மனசில் நிறைய படித்த சகோதரெல்லாம் நீங்கள் இதை சப்ஜெக்ட் கேட்டுருப்பீங்க உங்கள் மனசில் என்ன தோணி இருக்கும்னா இவங்களுக்கு சாதகமாக்கிறத மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க போல் இருக்கு இல்லையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன்களுக்கு நிறைய வசனம் நான் வச்சுருக்கேன் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் அது நியாயமும் கூட இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு முரண்பாடாக சில வசனங்கள் கூட இருக்கு அன்புக்குரிய சகோதர சௌன் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னா எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்க என்னென்னா முரண்பாடான வசனங்கள் சொல்றீங்கன்னா அத்தனையும் நாங்களே சொல்லிடுவோம் பாருங்க முதல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு வசனம் யோவான் ஒன்னா மதியத்தில் படிக்கணும் இல்லையா அப்போ அந்த வார்த்தை தான் மாம்சம் சொல்லியிருக்கு அப்போது அப்போ பிதாவாகிய தேவன் தான் என்ன ஆகிட்டார் இப்போ மாம்சமாகி வந்திருக்காரு அவர் தானே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு ஒரு வசனம் இருக்கு திமுக எழுதின நிருபத்தில் அடுத்தது பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்லும்போது என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு இயேசு கிறிஸ்து சொல்றார் அப்புறம் யோவான்ல நானும் பிதாவும் இருக்கிறோம்னு சொல்றாரு அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்க அடுத்தது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏனா வசனத்துல பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூவரும் ஒன்று வசனம் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன அப்ப இதுக்கெல்லாம் விட சொல்லணும் இல்லையா இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த வசனம் தென்ன தெளிவா இருக்கு எல்லாமே பிதாவாகிய தேவன் இருக்கார் ஏசு கிறிஸ்து கீழே ரெண்டு பேர் அவர் அப்பா இவர் மகன் கிளியராக இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் கூட இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லணுமா இல்லையா கட்டாயமாக சொல்லணும் என்பது கூறிய அது மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த திருத்துவ கொள்கை கோட்பாடை வச்சிருக்கிறவங்க முக்கியமான இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நானே அவர் அப்படின்னு பழைய பாட்டில் ஒரு வசனம் இருக்கும் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து அதை தான் சொல்கிறார் நானே அவர்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதனால் என்ன சொல்கிறான் அப்பா அவர் தான் நான் அப்படின்னா அந்த பிதாவாகிய தேவன் தான் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் போ அப்போ இதெல்லாம் தான் அங்கே முரண்பாடான சில வசனங்கள் இருக்குது அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன மீனிங்னு தெரியணுமா இல்லையா தேவன் ஒரு விஷயத்தை நல்ல தெளிவாக சொல்லிட்டு இன்னொரு வசியத்தில் குழப்பிடுவாரா ஆண்டவர் அப்படி செய்வாரும் செய்ய மாட்டார் அப்போது இந்த வசனங்களுக்கு இப்போ என்னன்னு இதுக்கு ஒரு தெளிவாக தெளிவான ஒரு மீனிங் நமக்கு தெரிஞ்சு தெரியணும் ஓகே அப்போ அன்புக்குரிய சகோதர சோழலை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸில் இந்த முரண்பாடான வசனங்களுக்கு என்ன மீனிங்கிறது ரொம்ப தெளிவாக வேத வசனங்களோட பாக வரும் ஸோ ஒரு மூன்று நாள் பொறுத்து கொள்ளுங்கள் அடுத்த கிளாஸில் இந்த முரண்பாடான வசனங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோர இன்றைய நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துக்குளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்வதற்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை வழிநடத்துவாராக தொடர்ந்து நிறைவு ஜெவுத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகுப்பனை இந்த நாளிலும் மாலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய பெற்ற சத்தியங்களை கேட்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக கிறிஸ்தவ மத்தியிலே வாழ்ந்து வருகிற எங்களுக்கு இந்த நாளிலும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நீர் எங்களுக்கு தர கிருபி செய்த தைவ் காமிக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தியை கேட்ட பாடங்களை உள்வாங்கிய நாங்கள் எங்களுடைய இறுதிய பலகைகளை எழுதி தொடர்ந்து முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக இந்த உள்ளத்தை வாழ தேவரித்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் அன்பின் ரச்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏறிருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே Amen.